நாடும் அமைச்சர்களும் அவர்கள் எந்தெந்த நிலையில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் குறிப்பாக இந்த பாணி புயல் வருகின்ற சமயத்தில், புயல் வெள்ளம் அடிக்கின்ற சமயத்தில் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வது, அவளுக்கு தங்குவதற்கும் குடித நீருக்கும் உணவுக்கும் ஏற்பாடு செய்வது, குடிசை வீடுகள் பாதிக்கப்பட்டால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பது, கடலோர பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுப்பது மட்டுமல்லாமல் அறிவிப்பு கொடுப்பது, எல்லா துறைகளிலும் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, அதே போல உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, விவசாயத்துறை, அனைத்து துறையிலும் உள்ள கட்டுப்பாட்டு அறைகள்ல அதிகாரிகள் இருக்க வேண்டும். அதிகாரிகள் விழுப்பு எடுத்திருந்தால் உடனடியாக வர வேண்டும். அவர்கள் எல்லாம் களப்பணியில அதிகாரிகள் இருந்து செயல்பட வேண்டும் என்பதை $5 lakhs for the commission municipality, $10 lakhs for the collector, and see $10 lakhs of rupees, so that they need not wait for the fund and they can start immediately spending, so that the fund will be available with them and the immediate response will be there and they can purchase and then they can go ahead. And because you are all experienced people, you have faced several challenges, you have seen Kajas Eco, and we have several meetings like that. We need not explain anything. I am confident that we will rise up to the occasion. We will be able to come out of the disaster.